ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி என்னுடைய இந்த சேனலுடைய அப்கிரேட் பண்ணுற விதமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைவ் ப்ரோக்ராம் நான் பண்ண போகிறேன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி ஈவினிங் செவன் டு எயிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் தந்துடுவேன் அதில் வந்து நீங்கள் கால் பண்ணலாம் அதே போல் நீங்கள் சேட் பண்ணலாம் ரெண்டு விஷயத்துக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன் செவன் டு எயிட் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் மறந்துடாதீங்க யூஜிசி கைட்லைன் படி எக்ஸாமினேஷன் கல்லூரிகளில் நடத்தணும் அப்படிங்கிறத கட்டாயம் அப்படிங்கிறதும் இறுதியாண்டு தேர்வுகளை வந்து நிச்சயமாக நடத்தியே தீர்வோம் அப்படின்னு யூஜிசி சொன்னதையும் அதை எதிர்த்து போடப்பட்ட வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு என்ன நடந்தது அட்வொகேட்ஸ் எப்படி வந்து பண்ணாங்க அதே போல சொலிசிட்டர் ஜெனரல் வந்து எப்படி ஆர்கியூ பண்ணாரு அதே போல ஜட்ஜஸ் வந்து இந்த அடுத்த எப்படி கொண்டு போக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இயர் எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆகுமா அப்படிங்கிற இந்த எதிர்பார்ப்போட இன்னைக்கு பத்தாம் தேதி போச்சு அப்படிங்கறதையும் அதே போல இந்த கேன்சல் ஆகுமா ஆகாதங்கிறத மறுபடியும் வந்து ஆன் வால் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்ததுனாக்கா அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே கலர் போலாம் நான் உங்கள் இனிய மணி சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் கேன்சல் சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்ட மூன்று வழக்குகளை வந்து ஒன்றா விசாரிக்க ஆரம்பித்தாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து அலாக் அலோக் ஸ்ரீவாஸ்தவா அப்படிங்கிற ஒரு போட்ட வழக்கு அடுத்ததாக வந்து யுவசேனா ஆதித்ய தாக்கரே சார்பில் போட்டப்பட்ட வழக்கு அதில் வந்து அட்வொகேட்டாக இருக்கிற ஒரு சியாம் திவான் அடுத்ததாக வந்து லா ஸ்டூடெண்ட் யாஸ் துபே அப்படிங்கிற ஒரு போட்ட வழக்கு அது வந்து குரு மேத்தா அப்படிங்கிற அட்வொகேட் அப்புறம் அடுத்ததாக முப்பத்தி ஓரு மாணவர்கள் சார்பாக ஆஜராகக்கூடிய கூடிய அட்வொகேட் அபிலேஷ் மனு இந்த நான்கு வக்கீல்கள் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேன்சல் விஷயமாக வந்து வாதாடிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக மூன்று ஜட்ஜு கொண்ட அதாவது த்ரீ ஜட்ஜ் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க அசோக் பூஷன் தலைமையிலான சுபாஷ் ரெட்டி எம்ஆர் ஷா இவங்க மூணு பேர் கொண்ட அந்த அமர்வு தான் வந்து இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அரசின் சார்பாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர் தான் ஆஜராகி எல்லா விஷயங்களும் சொல்கிறார் அவர் வைக்கக்கூடிய நான்கு முக்கியமான வாதங்களை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் யூஜிசி மட்டுமே பட்டம் வழங்குவதற்கான விதிகளை பரிந்துரைக்கக்கூடியது மாநிலங்கள் விதிகளை மாற்ற முடியாது அதாவது மாநில அரசுக்கு வந்து எந்த அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பாயிண்டாக சொல்கிறார் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா யூஜிசியினுடைய ஆணையின்படி இறுதி ஆண்டு தேர்வுகளை நடத்துவது கட்டாயமானது என்றும் மாணவர்களுக்கு தேர்வுகள் இல்லை என்பது பல்கலைக்கழகத்துக்கும் மாணவருக்கும் நாட் ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அடுத்ததாக தேர்வுகளை மூணாவது பாயிண்ட்டு தேர்வுகளை ரத்து செய்ய போவதாக மாநிலங்கள் கூறுவதை அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவும் டெல்லியும் விதி மீறலாக கருதி விசாரிக்க வேண்டும் பல மாநிலங்கள் இந்த தீர்ப்புக்காக எக்ஸாமை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தேர்ட் பாயிண்ட்டாக சொல்கிறார் நாலாவது பாயிண்ட்டு தேர்வுக்கு போதுமான கால அவகாசம் கொடுத்துள்ளோம் இதையும் மீறி தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு கட்டாயம் சான்றிதழ் தர இயலாது அப்படிங்கிறத போல்டான ஒரு பாயிண்டாக சொல்லிட்டார் வக்கீல்கள் இதை ஆப்போசிட்டாக நம்ம எதிர்த்து பேசின வக்கீல்கள் எல்லாருமே வந்து என்னென்ன ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப நான் சொல்லிடுறேன் ஐஐடி சிபிஎஸ்சி போன்ற அமைப்புகள் தேர்வுகளை ரத்து செஞ்சிருக்கு இதெல்லாம் என்ன வந்து நான் ரெஸ்பெக்டான டிகிரியா அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வச்சுருக்காங்க அடுத்ததாக டெய்லி பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் பேர் வந்து கொரோனா கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு மாணவர்களுக்கு நிச்சயமாக தொற்று பரவி இந்த நம்பர் அதிகமாகும் அப்படிங்கிறத ரெண்டாவது பாயிண்ட்டாக சொல்கிறாங்க மூணாவது யூஜிசினுடைய விளக்கம் சரியாக இல்லை தேர்வுகள் நடத்துவது வந்து பாதுகாப்பற்றது கால வரியம் இல்லாமல் உடனடி தீர்ப்பு கொடுக்கணும் மேற்படிப்பு போகிறவங்களுக்கும் ஜாப் போகிறவங்களுக்கும் இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி வக்கீல்கள் வந்து வாதம் பண்ணுறாங்க ஆர்கியூ பண்ணுறாங்க இப்போ அசோக் பூஷன் நீதிபதி வந்து ஃபைனலாக ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறார் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அதாவது மகாராஷ்டிரா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க கொடுத்த அறிக்கை வந்து போதுமானதாக இல்லை முழு விவரத்துடன் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அந்த பாயிண்டை ஆகஸ்ட் ஏழாம் தேதி மகாராஷ்டிரா மாநில பேரிடர் மேலாண்மை இதை வந்து தாக்கல் பண்ணிச்சு எக்ஸாமை கேன்சல் பண்ணணும் எங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது கோவிட் சுச்சுவேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது அதை கேன்சல் பண்ணுவதற்கு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அடுத்ததா ரெண்டாவது பாயிண்ட் தேசிய பேரிடர் மேலாண்மை இது பார்த்திங்கனாக்கா இது நம்ம முதல்ல சொன்னது வந்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் இது வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதனுடைய அறிக்கை வந்து யூஜிசினுடைய கைட்லைனுக்கு பொருந்து தான் பாருங்கள் அதை வந்து சட்ட விளக்கம் தர அதுக்கு வந்து சட்ட விளக்கம் தர சொலிசிட்டர் ஜெனரல் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் உள்ளிட்ட அனைத்து அஃபிடவிட்டுகளுக்கும் எல்லா பிரமாண பத்திரங்களுக்கும் பதில் தாக்கல் செய்யணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த விசாரணை மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த விசாரணை வந்து அன்றே வந்து தீர்ப்பு சொல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா அதற்கு போல் ஒரு நான்கு நாட்கள் கழித்து அல்லது ஒரு வாரத்துக்குள்ளார தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த தகவலை நீங்கள் முதல்ல முக்கியமாக புரிஞ்சிக்கோங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்கிறத வலியுறுத்தி ஸ்டூடெண்ட்ஸினுடைய சார்பாக தான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த வக்கீல்கள் எல்லாருமே வாதம் பண்ணியும் கூட விசாரணையை வந்து தொடர்ந்து ஒரு ஒத்தி போட வேண்டிய இந்த பிரமாண பத்திரங்களுக்கான பதில் சொல்கிறது அதுக்கான ஆர்கியூ பண்ணுறது இப்படி வந்து ஒரு சில நாட்கள் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்த போதிலும் இந்த எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணாமல் யூஜிசி ஸ்டபனாக எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே வருது ஸோ அதனால் நிச்சயமாக இந்த தேர்வுகள் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இப்போ மாணவர்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு இருக்குது ஸோ எதுக்கும் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து லாஸ்ட் ரிசார்ட் கடைசி வாய்ப்பு அதுதான் ஸோ அது என்ன சொல்லுதோ அந்த முடிவுப்படி தான் வந்து நிச்சயமாக வந்து தேர்வுகள் நடக்குமா நடக்காதாங்கிறத முடிவு சொல்ல முடியும் ஸோ அது வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் ஆகணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தனாக்கா என்றும் இனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்றும் இனியவன்